வணக்கம். சேவை சார்ந்த தொழிலான பால் வணிகத்தில் தமிழகம் முழுக்க சுமார் 1.5 லட்சம் முகவர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு இயற்கை பேரிடர் காலங்களாக இருந்தாலும் தங்கு தடையற்ற சேவையை பொதுமக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கொரோனாவில் உலகமே முடங்கி போயிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பிட்ட துறைகள் மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பால்வளத்துறையும் முக்கியமானது. உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைனாலும் கூட மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கிற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சில சமூக விரோதிகள் பால் முகவர்கள் கடைக்கு வெளியில் இறக்கி வைக்கக்கூடிய பாலை திருடி செல்லக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கு. இது சம்பந்தமாக வந்து பல்வேறு காலகட்டங்களில் சிசிடிவி ஆதாரங்களோடு காவல்துறையில் புகார் அளித்தோம். இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையுமே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது எடுக்காமலே காவல்துறை இருக்கு. இந்நிலையில் இன்று அதிகாலை சென்னை அம்பத்தூர் பகுதியில் பால் வணிகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சத்யா என்கிற முகவர் கடைக்கு வெளியில் இறக்கி வைக்கப்பட்டிருந்த பாலை சில சமூக விரோதிகள் இருசக்கர வாகனம் திருடியிருக்காங்க. அந்த காட்சிகள் அங்கே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கு. அதன் அடிப்படையில் எங்களது சங்கத்தின் மாநில இணைச் செயலாளர் ஆர்த்தித்துறை அவர்கள் தலைமையிலான குழுவினர் வந்து அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அதை குற்றவாளிகளை எங்கள் சங்கத்து நிர்வாகிகளே கண்டுபிடித்து இன்று அம்பத்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு இருசக்கர வாகனத்தை திருடி சென்றதும் இந்த நபர்கள் தான் என்கிற உண்மையும் கண்டறிந்து அம்பத்தூர் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிச்சிருக்காங்க. காவல்துறை இவ்வழக்கில் உரிய வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இழப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பால் முகவர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையையும் காவல்துறை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற தொடரும் திருட்டுகளை காவல்துறை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இரவு நேர ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் இந்த நேரத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.